హాయ్ ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీస్, వెల్కమ్ టు ఆనంద్ బ్లాగ్ ఛానల్. నమ్మ ఛానల్ ఇది వరకు సబ్స్క్రైబ్ అన్నా సబ్స్క్రైబ్ పడించుకోంగ డెయిలీ கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம் மேட் ஸ்டேஷனரி கிட் ரெடி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கேல் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கேலுக்காக நான் என்ன வச்சுக்கோனா, நான் வந்து ஏரியல் வந்த கார்ட்போர்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் இருக்கனால ஒயிட் கலர் நான் ஸ்கேல் ரெடி பண்ண போகிறேன். மெயினாக இங்கே வந்து நம்ம ஏறும் போது சரியாக தெரியறதுனால நம்ம வந்து பின்னாடி சைடே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மர ஸ்கேல் மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனரி கிட் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த காப்போட வந்து ரெட் கலர் பேப்பர் ஒட்டி போகிறேன், ஒட்டி தப்புன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேப்பர் ஒட்டிட்டேன், இதில் வந்து ஸ்கேலில் இருக்கிற மாதிரி வரையணும், வரைஞ்சி தப்புன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலில் இருக்கிற மாதிரி பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடுன்னு நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, பென்சிலில் நம்ம வந்து ரெட் கலராக மாட்டப்போம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த பென்சில் மாதிரி ரெட் கலர் ஒட்டும், நான் வந்து ரெட் கலர் ஒட்டி தப்புன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி கிட் பண்ணி ரெட் கலர் செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் செய்யணும். ஓகே, நான் வந்து ரெட் கலர் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுவும் நான் வந்து பண்ணிட்டேன். நம்மளோட ரெட் கலர் பென்சில் ரெடி. ரெட் கலர் ஸ்டேஷனரி கிட்டில் ரெண்டாவது நம்மளோட பென்சில். நெக்ஸ்ட் நம்ம வந்து எரேசர் எடுத்துக்கிறோம். எரேசர் எடுத்துக்கிட்டு எப்படின்னா எரேசர் எடுத்துக்கிறேன். நான் எரேசர் ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எரேசர் எடுத்துக்கிறேன். இது மேலே கலை ரெட் கலர் தான் ஊற்ற போகிறேன். ஓ, பிடிச்ச கலர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர்லேருந்து ரெட் கலர் பேப்பர்லேருந்து எரேசர் ஊற்றிட்டேன். இவங்க நம்மளோட முன்னோட ஐடியா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கோன்னா, ஸ்கேல் பென்சில் எரேசர் ஷாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குட்டி நோட் புக் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து இதை அப்படியே குட்டி தான் செய்யணும் ஆசை வருது. நீங்கள் அப்படியே பெருசாக கூட செய்யணும். ஓகே, வந்து குட்டியாக தான் செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் செய்கிறதுக்கு நான் ஒரு மெலிசான அட்டை எடுத்துருக்கேன். இல்லை நான் வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம், ஒட்டி தப்புன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர் ஷீட்டை நான் வந்து இந்த மாதிரி மடித்து ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட் தேவைப்படுது. இந்த ஏ ஃபோர் ஷீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஃபோர் ஷீட் எடுத்தாச்சா, இந்த நோட் புக் சைஸில் வந்து கொஞ்சம் நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பீஸ் வச்சு தப்புன்னு காமிக்கிறேன், கட் பண்ணி வச்சு தப்புன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீசிகளுக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஸ்டாப்லர் போடுறப்போ இங்கே வந்து ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டாப்லர் போட்டுட்டப்பறம் காமிக்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன நோட் புக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். ரொம்ப செமையாக இருக்குது. இங்கே வந்து எங்கேயாவது புக்கு அந்த மாதிரி இடமே எடுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பென் ரெட் பென் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பென்சிலில் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் பெண்ணுக்கு மேலே நம்ம வந்து அந்த என்னது ரெட் கலர் பேப்பரை சுற்றணும், சுற்றி தப்பு ஒட்டி தப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பெண்ணும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக எல்லா திங்ஸும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். என்னென்ன பண்ணிங்கன்னா, பென்னு, எரேசர், பென்சில், நோட் புக்கு, அப்புறம் ஸ்கேல், இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோம். இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வந்து பார்க்குறீங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் பிடிச்ச கலரெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நான் பிடிச்ச கலரை நான் செஞ்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.